பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏவான வேல்முருகன் மீது அவரது முன்னாள் மனைவி காயத்ரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காயத்ரி தனக்கு திருமணம் நடந்து 20 வருடங்கள் வேல்முருகனுடன் சேர்ந்து வாழ்ந்ததாகவும், குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம், தத்து குழந்தையும் வேண்டாம் என்று வேல்முருகன் கூறியதால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2018 விவாகரத்து பெற்றதாகவும் கூறியிருந்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி தனக்கு தர வேண்டிய மாதம் 25,000 ரூபாய் ஜீவனாம்சத்தை கூட வேல்முருகன் தர மறுப்பதாக முன்னாள் மனைவி காயத்ரி குற்றஞ்சாட்டியிருந்தார். குழந்தைங்க இல்ல, அதன் காரணமா தான் நாங்க வந்து பிரிஞ்சது. அவர் வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகி எது அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்க குழந்தை வேணான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை, அது உங்களுக்கு சம்மந்தமாக நான் அந்த சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் வரதட்சணைலாம் கேட்டாங்க, நிறைய வரதட்சணை கேட்டாங்க. எங்கள் வீட்டை வச்சு வாங்கி தான் எங்கள் அப்பா கொடுத்தாரு. ஆனாலும் அவங்க வந்து குழந்தை வந்து முடியாதுன்ட்டாங்க, தெல்ல தெளிவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன், அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களே கூட நான் தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கலை. நிறையா அடி உதய அதுதான் எனக்கு கிடைச்சது. காயத்ரி தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு காஞ்சிபுரம் அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்த வேல்முருகனிடம் செய்தியாளர்கள் விளக்கம் கேட்கச் சென்றனர். வேல்முருகன் உள்ளே இருந்து கொண்டே தனது ஓட்டுநர் மற்றும் நேர்முக உதவியாளர் மூலம் உங்கள் குடும்பங்களில் பிரச்சனை இல்லையா என்று கூறி செய்தியாளர்களை சந்திக்காமல் தவிர்த்தார். சிறிது நேரத்தில் கட்சி கொடி கலற்றப்பட்ட காரில் ஏறி வேல்முருகன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். வேல்முருகனின் செல்போன் எண்களான 8300043330 மற்றும் 8777895909 ஆகியவற்றுக்கு தொடர்பு கொண்டு முன்னாள் மனைவி காயத்ரியின் பேட்டி தொடர்பாக விளக்கம் கேட்க பல முறை முயற்சி செய்த போதும் செல்போன் அழைப்பை அவர் எடுக்கவில்லை. இந்த நிலையில் அவரது முன்னாள் மனைவி காயத்ரியின் பேட்டியை ஒளிபரப்பிய செய்தி நிறுவனங்களை வேல்முருகன் தனக்கு நெருக்கமானவர்களை ஏவி மிரட்டி வருகிறார். 7ஆம் தேதி காயத்ரியின் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் மறுநாள் 8ஆம் தேதி வரை யாரும் தொடர்பு கொள்ளாத நிலையில் இரவு 8 மணிக்கு மேல் வேல்முருகனுக்கு தெரிந்த சிலர் வேல்முருகனை பற்றி எப்படி செய்தி போடலாம் என்று கேட்டும், சமூக வலைத்தளங்களில் உள்ள வேல்முருகனின் முன்னாள் மனைவி காயத்ரி பேட்டி அளித்த செய்திகளை நீக்குமாறும், இல்லாவிட்டால் அலுவலகத்தை அடித்து நொறுக்குவோம் என்றும் மிரட்டல் விடுத்து வருகின்றனர். என்ன செய்தி நீங்க என்ட்ரி விடுதீங்க காயத்ரி அம்மையார? இந்த நிலை நீடிக்க கூடாது. சரி, 1000 எங்களுடைய தலைவர் வேலுமணி 1000 பிள்ளைகள், 1000 ஒருவனாக பிள்ளைகளாக நான் பேசுகிறேன். கேஜி ராஜு, நோட் பண்ணிங்க, நீங்க உடனடியா அந்த வந்து திரும்ப பண்ணலன்னா ஜனநாயக ரீதியா உங்க அலுவலகத்தில் வாசப்பில் வந்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும். என் தலைமையில விடிய 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 பேசுவோம், நீங்க திரும்ப போறவரெல்லாம் பேசுவோம். வேல்முருகனின் மிரட்டல் குறித்து அவரது ஆட்கள் தொடர்பு கொண்ட எண்களின் அடிப்படையில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேல்முருகன் விளக்கமளித்தால் அதனை ஒளிபரப்ப ஊடகங்கள் தயாராக இருக்கும் நிலையில் அதை விடுத்து திரைமறைவில் இருந்து கொண்டு தனது ஆட்களை ஏவி அவர் மிரட்டல் விடுத்து வருகிறார். அதே நேரத்தில் மாதம் 25,000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேல்முருகன் மறுப்பதாக அவரது முன்னாள் மனைவி கூறியிருப்பது பற்றி வேல்முருகனின் விளக்கம் என்ன என்பதை எதிர்பார்த்து அவரது கட்சியினர் காத்திருக்கின்றனர்.